முந்தைய பதிவில் கந்த சஷ்டி விரத முறைகளை பற்றியும் கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியை பற்றியும் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செய்து அந்த பதிவுகளையும் பார்த்துக் கொள்வது இந்த வீடியோவில் நீங்க தெரிந்து கொள்ள போகும் தகவல்களுக்கு கூடுதல் புரிந்து கொள்ள உதவியாய் அமையும். பாகம் 3, கந்த விரத மகிமை. முழு முதற் கடவுளாக கலியுக கந்த பெருமான் என்று போற்றப்படுகின்றார். மனித மனம் விரதத்தின் போது தனித்து விழித்து பசித்து இருந்து ஆறு வகை அசுத்தங்களையும் அகற்றி தூய்மையை அடைகின்றது. தூய உள்ளம், கலங்கமற்ற அன்பு, கனிவான உறவு என்பவற்றிற்கு உத்தரவாதமாக கந்த சஷ்டி விரதம் அமைகிறது. கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாயாமலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர சக்திகளையெல்லாம் கலியுக வரதனான பெருமான் அழித்து நீங்காத சக்தியை நிலைநாட்டிய உன்னத நாளே கந்த சஷ்டியாகும். குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலை வாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடைபிடிப்பது நன்று. சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும். எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த விரதமாகும். சுருக்கமாக சொன்னால் இவ்விரதத்தை கடைபிடித்து விரும்பிய பலனை பெறலாம். முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம். இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது. சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பொருள். சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்ற பொருளும் உண்டு. கந்த சஷ்டியை ஐப்பசி மாத சுக்கிலப்பற்ற சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதும் வரும் 24 சஷ்டிகளும் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும். கந்த சஷ்டி தினத்திற்கு முன்வரும் பிரதமை முதல் 6 நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோன்பெருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒரு முறை. அவ்வாறு இயலாதவர்கள் அந்நாட்களில் ஒரு முறை வீதம் 6 மிளகையும் 6 கை நீரையும் மருந்தலாம். உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது. எனவே உப்பு நீர், எலுமிச்சம் பழம் சாறு, நாரதம் பழச்சாறு, இளநீர் முதலியவற்றை கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது. விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்த நாட்கடன்களை முடித்து திருநீர் அணிந்து முருகவேளை தியானித்து பின் நீராடி தோய்த்துலர்ந்த இரு ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் பிம்பத்திலும் கும்பத்திலும் முருகவேளை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நிவேதித்து பூசிக்க வேண்டும். 7 நாள் காலை விதிப்படி பூசித்து கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாரணை செய்தல் வேண்டும் என்று கந்த புராணம் விதிக்கின்றது. கந்தவேள் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே கந்த சஷ்டி. நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காமம் முதலிய சூரபதுமனை முருகவேளின் ஞான வேலினால் அழித்து இரின்பம் எய்தும் குறிப்பே சூரசம்ஹாரத்தின் பொருளாகும். அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்த சஷ்டி விரதமாகும். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் செகமாயை என்று தொடரும் திருப்புகளை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். கந்த சஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். நன்மகட் பேரும் கிடைக்கும் என்பது உண்மை. அஷ்டி 6 நாட்களும் கந்த புராணம் படிப்பது என்பது ஒரு வகை வழிபாடாகும். பாம்பன் ஸ்ரீமத் குமர குருபரதாச சுவாமிகள் கந்த புராணத்தின் சுருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்னும் 10 பாடல்களை அருளியுள்ளார். இதனை பாராயணம் செய்தால்
முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும். மேலும் குமர குருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கலிவின் பாவம் கந்த புராணத்தின் சாரமாகும். பிரதமை தொடங்கி ஷஷ்டி முடிய 6 நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்த வள்ளிமணவாளனை பூஜை செய்பவர்களும் உண்டு. 6 நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஷஷ்டி அன்று மட்டுமாவது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்ற தினங்களில் பால் பழம் சாப்பிடலாம். முருகனுக்காக வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் இதை ஐப்பசி மாத முதல் வெள்ளிக்கிழமை என்று தொடங்குவது சிறப்பு. அதிகாலையில் எழுந்து நீராடி அன்றைய பூஜை முதலானவற்றை முடித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு முறைப்படி முருகப்பெருமானின் விக்கிரத்தையோ அல்லது படத்தையோ வைத்து பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் பூஜையை முடித்த பின் கோயிலுக்கு சென்று அங்கு சிறப்பு தூப தீப நைவேத்தியங்களுடன் வழிபாடு செய்ய வேண்டும். இரவில் பால் பழம் மட்டும் அருந்தலாம். சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்கந்தவேத பாதஸ்தவம், சண்முக சப்தம், சுப்பிரமணிய பஞ்சரத்னம், திருப்புகள், கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் முதலான நூல்களை 6 நாட்களும் பாராயணம் செய்வது விசேஷம். அடுத்த பாகத்தில் ஷஷ்டியில் சண்முகம் தரிசனம் பற்றியும் சரவணபவ தத்துவம், குண்டலினியும் அறுபடை வீடும் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இப்படிக்கு உஷா சுப்ராயலு ஃப்ரம் வியூ 2.0.